வணக்கம். என்னுடைய பெயர் ஜெயக்குமார். நான் கடந்த 21 ஆண்டுகளாக மீன் வளர்ப்பு, நண்டு வளர்ப்பு, இறால் வளர்ப்பு இது சார்ந்த துறையில் இருக்கேன். பயணீர் அக்வா கல்ச்சர் கன்சல்டன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன் சென்னையில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த குளத்தில் நண்டு வளர்ப்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆசிய மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா போகுது. அதாவது சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த மார்க்கெட் தான் வந்து ரொம்ப மெயின் மார்க்கெட்டு. பெரிய வசதி என்ன அப்படின்னா மற்ற மீன்கள் மாதிரி ஐஸ் வைக்கணும் அப்படிங்கிற தேவைகள்லாம் கிடையாது. ஒரு சின்ன மூங்கில் கூடையில் வச்சு அப்படியே உயிரோடே அனுப்பிடலாம். எல்லோரும் அந்த சாப்பிடக்கூடியவங்களுக்கு உயிரோடு கிடைக்கிறதுனால நல்ல விலையும் கிடைக்குது. இது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை வந்து 1/2 கிலோ சைஸ் வந்து 500 ரூபா போகுது. 3/4 கிலோவுக்கு மேலே உள்ளது 700 ரூபா 800 ரூபா அப்படி போகுது. இந்த நண்டு வளர்ப்பு பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த நண்டு வந்து இதோட இயற்கை குணம் என்ன அப்படின்னா இது நல்லா நடந்து போயிடும். சேற்று பகுதி மற்றும் வந்து மண் குளம் எதில் விட்டாலும் அது பாட்டில் நடந்து வெளியில் போயிடும். அது போகாத அளவுக்கு சில இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணில் துளை போட்டு அது மூலமாக கூட வெளியில் போயிடும். அது போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றிலும் வலை அடிச்சிடணும். வலை அடிச்சுட்டு அதுக்குள்ளே தான் இந்த நண்டுகளை விடணும். இது வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு நண்டுலேருந்து 4 நண்டு வரைக்கும் விடலாம். இது குளத்தோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 ஏக்கர்லேருந்து 1/2 ஏக்கர் 1/2 ஏக்கரில் கூட இப்போ செய்யலாம். பட் ஒரு ஐடியலாக செய்யணுன்னா இதுலேயும் வந்து 2.5 ஏக்கரில் செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நண்டு பண்ணை, இது வந்து இந்த நண்டு கொழுப்பேற்றுதல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வகையில் செய்கிறது. அதாவது தண்ணி நண்டை கொண்டு வந்து 45 நாள்லேருந்து 60 நாளில் வந்து ஆர்எஸ் பண்ணுவாங்க. இந்த நண்டு வந்து எப்படி வளர்க்குறாங்க, இப்போ எப்படி அதை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நண்டு எடுத்துட்டாரு. அதை அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இது வந்து நல்லா வளர்ந்துருக்கா, நல்லா வந்து சதை ஏறியிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா வந்து அதை பேக்கிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பாண்டிலே விட்டுருவாங்க. திரும்ப வளர்ச்சி அடையிறதுக்காக திரும்ப அந்த குளத்துலேயே விட்டுருவாங்க. இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆண் நண்டு பெண் நண்டு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பெண் நண்டு. ஆண் நண்டுனால் வந்து இந்த கேரா இந்த பகுதி வந்து கூராக இருக்கும், சின்னதாக இருக்கும். இது வந்து இந்த கொடுக்கால தான் அது இறைய பிடிச்சி சாப்பிடும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த மீன்லாம் போடும்போது அந்த ட்ராஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, அந்த பொடி மீன், அதை வந்து கட் பண்ணி போடும்போது நல்லா எடுத்து சாப்பிடும். இதை அப்பப்போ எடுத்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி எது வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ, நல்லா கெட்டியாக அந்த தோல் இந்த தோல் பகுதி நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. வணக்கம். என் பேர் அந்தோணி. நான் 20 வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கிறேன். நண்டு பண்ணையும் இருக்குது. நண்டு பண்ணையில் நண்டு வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்குது. நிறைய இந்த கிராமத்து மக்கள் வளர்த்துட்ருக்காங்க. என்ன வழக்கு நிறைய ஆள் இருக்காங்க. இப்படியே தொழில் பண்ணிட்டே இருக்காங்க. நல்ல தொழிலாக இருக்குது, நல்லா செய்யலாம்.